ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் என்கே ட்ரீம்ஸ் மீடியா. நான் உங்கள் தமிழரசன். இது நம்ம சேனலுடைய புதிய பதிவு. என்னடா புதிய பதிவுன்னு கேட்டால், மை ட்ரீம் கார்டன். இது என்னடா மை ட்ரீம் கார்டன், என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கனவு தோட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோடு ஒன்றிய ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி ஒரு வீட்டை கட்டி அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ், அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன் வந்து அப்போவே வீட்டை கட்டி அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஸ்டெப் வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இப்போவே அந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் நான் எதை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, பிளான்ஸை பற்றியும், வெஜிடபிள்ஸ் பற்றியும், ஃப்ரூட்ஸை பற்றியும், ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி தோட்டத்தை பற்றி, அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய சில பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ் இதை பற்றி போடலாம், அதில் இருக்கிற சிறப்புத்தன்மைகள், டாப் 10 ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய விஷ். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளை. மாதுளையில் இருக்கிற டாப் 10 ஃபேக்ட்ஸ் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழத்தின் டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறத விட, மாதுளம்பழத்து மூலம் நமக்கு கிடைக்கிற 10 வகையான மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டாக என்ன மருத்துவ குணம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடியவரா, அப்போ வந்து உங்களுக்கு ஏற்ற ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம்பழம். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க, நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க வேண்டான்னு சொல்ல, கூடவே வந்து ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துங்க. ஏன்னா மாதுளம்பழத்தை நாம் சாப்பிட்றனால, டெய்லியும் சாப்பிட்றனால உங்கள் ரத்தோட்டம் வந்து சீராகும். அதனால் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான ஆற்றல் வந்து இந்த மாதுளம்பழத்தில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதுளம்பழம் வந்து டெய்லி சாப்பிடுங்க. செகண்ட் மருத்துவ குணம் என்னென்னா, பெண்களுக்கு வந்து மாதுளம்பழம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டே சொல்லலாம். திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா கருவுறுதலில் ஏதாச்சும் பிரச்சனையோ அல்லது ஹார்மோன் குறைபாடு இருந்தால் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வெறுவயிட்டில் வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டனால வந்து சரியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பையில் இருக்கிற சில குறைபாடு வந்து நீங்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் மறக்காமல் டெய்லியும் வெறுவயிட்டில் வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிட மறந்துடாதீங்க. மூணாவதாக பார்க்க போகிற மருத்துவ குணம் என்னென்னா, இதயம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லியும் மாதுளம்பழச்சாறு வந்து 100 மில்லி குடிச்சிட்டு வந்தால் ரத்த நாளங்களை வந்து தளர்வடைந்து அதிக அளவு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு செல்லும். இதனால் பார்த்தீங்கன்னா இதயம் வந்து பழம் பெறும். அதனால் இதயத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் நீங்கும். ஹார்ட் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்கள கண்டிப்பாக மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. நாலாவதாக பார்க்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து படித்தா மறந்து போயிடுது, ஞாபக சக்தி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மூளை வந்து சுறுசுறுப்பாகும், ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளையில் வந்து கட்டிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வராமல் இருக்க மாதுளம்பழம் வந்து ரொம்பவே துணை புரியும். நம்ம டெய்லி வந்து எத்தனையோ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸாக நம்ம மாதுளம்பழம் எடுத்துக்கிறது எவ்வளவோ நல்லது. ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னா, மாதுளம்பழத்திற்கு மாதுளங்கம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்காமா. அது என்னடா மாதுளங்கம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகிய மூன்று ரகங்கள் வந்து மாதுளம்பழத்தில் இருக்காமா. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதுளங்கம் அப்படிங்கிற பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் இனிப்பாக இருக்கிறதா நான் சாப்பிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த மூன்று ரகம் சாப்பிட்றீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆறாவதாக பார்க்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய அதிக அளவு ரத்தப்போக்கு மற்றும் வயிற்று வலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஒரு ஏற்ற ஒன்றே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றனால இந்த பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் கிடையாது, பீரியட்ஸ் ப்ராசஸ் வந்து சீராக அமையறதுக்கு வந்து மாதுளம்பழம் ஏற்ற ஒன்றே சொல்லலாம். அதனால் வந்து டெய்லியும் பெண்கள் வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிட மறந்துடாதீங்க. ஏழாவதாக பார்க்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து உடம்பு வீக்காக இருக்குது, ரத்தம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம், மாதுளம்பழம் வந்து ஏற்ற ஒன்றே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ சாற்றுடன் தேன் கலந்து ஒரு 2-3 மாதத்துக்கு சாப்பிட்ட பின் சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் வந்து வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் புதிய ரத்தம் உருவாவதற்கு வந்து மாதுளம்பழம் வந்து துணை புரியும். எட்டாவதாக பார்க்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, மாதுளம்பழத்தில் இருக்கிற முத்துக்கள் மட்டும்தான் மருத்துவ குணம் உடையதுன்னு சொல்ல முடியாது. மாதுளம்பழத்தோடும் மருத்துவ குணம் உடையாது. எப்படிடா அப்படின்னா, மாதுளம்பழத்தோலை வந்து உலர்த்தி அதை வந்து பொடி செய்து 15 மில்லி அளவு நீங்கள் டெய்லியும் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று வலி, குடல் இறைச்சல், வயிற்றுப்போர்வல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து இது தீர்வாக அமையும். ஒன்பதாவதாக பார்க்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மாதுளம்பழம் ஏற்றோன்னே சொல்லலாம். அதாவது வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை வந்து நீக்குவதற்கு வந்து மாதுளம்பழம் வந்து மிகவும் துணை புரியும். அதாவது டெய்லி வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டான். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் மற்றும் டைப் 2 சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து அதை குறைக்கணும்னு நினைச்சோம்னா மாதுளம்பழம் வந்து டெய்லி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பலனுள்ளதாக அமையும். டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில்
பத்தாவதாக பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நிறைய பேர் கண்ணாடியில் மூஞ்சி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அடாடா நீ எவ்வளோ அழகாக இருக்கடா, இதே மாதிரி எப்பவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஏற்ற ஒன்று தான் இந்த மாதுளை. என்னடா மாதுளைக்கும் அழகாக இருக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்கலாம். ஆமாம், கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. மாதுளம் பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்குது, அது மட்டும் கிடையாமல் ஃப்ளோவினைட்ஸ் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா முகத்தில் ஏற்படுற அந்த கருமை மற்றும் அந்த சுருக்கங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம்பழம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். நீங்கள் வந்து டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டீங்கன்னா மூஞ்சியில் அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம இளமையாக இருக்கலாம். நீங்கள் என்னென்னமோ ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்றீங்க, அதுக்கு பதிலாக தினமும் ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, எப்பவும் இளமையாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம் பழத்தையோட டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு நாம் இப்போ பார்த்தோம். ப்ளஸ் 1 போனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை மாதுளம் பழம் சாப்பிட்ருப்பீங்க? 1, 2, 3 இல்லை 10? ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா 720 வகையான மாதுளம் பழங்கள் இருக்குதாமா. எனக்கு தெரிஞ்சு 1, 2 தான் சாப்பிட்ருப்பேன். இதில் இத்தனை இருக்கா? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சாப்பிட்ருப்பீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சைனீஸ் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாதுளம் பழம் பார்த்திங்கன்னா பழங்களிலே பழமையானது மற்றும் சிறந்தது அப்படிங்கிறனால அதுக்கு இந்த பேர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மாதுளம் பழத்தில் இருக்கிற டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அல்லது 10 மருத்துவ குணங்கள் என்னென்னு நாம் இந்த பதிவில் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழரசன்.